ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10 நிமிடத்தில் கோதுமை மாவு வாழைப்பழ போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துல குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வடச்சட்டியை வச்சுருங்க. வடச்சட்டு ஒரு அரை மணி தேங்காய் துருவல் உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி எடுத்த தேங்காய் தாங்க நான் போட்டிருக்கேன். ஒரு இது ஈரப்பத போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, அது அப்படியே ஆறட்டும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோம், 3 வாழைப்பழம் எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. வாழைப்பழத்தை வந்து நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. மசித்து எடுத்தப்பறம் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம், கோதுமை மாவு வந்துட்டு நான் 1 கப்பு வந்துட்டு எடுத்து கலந்துருக்கேன். நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 சிட்டிகை அளவு சேர்த்துனீங்கன்னா போதும். அதுக்கடுத்தது வந்துட்டுக்க நம்ம நாட்டு சக்கரை வந்து 4 ஸ்பூன் நான் ஆட் பண்ண போகிறேங்க. நம்ம 4 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வாழைப்பழத்துலேயே ஆல்ரெடி சுகர் வந்துட்டு நிறையாவே இருக்கும், அதனால் வந்துட்டு நம்ம அளவாகவே சுகர் எடுத்துக்குவோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை பதத்துக்கு நீங்கள் வந்து கோதுமை சப்பாத்திக்கு பிசையும் இல்லைங்க, அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண கிடையாதுங்க, அந்த வாழைப்பழ எசன்ஸ்லேயே பிசைஞ்சிட்டங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு பிறகு இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்க, உருண்டை பிடிக்கல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பதம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வரணும், ப்ரௌன் பாலாக வரணும் ஆச்சுங்களா. அதுக்கு வந்து எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. உருண்டை பிடிச்ச பிறகுங்க நம்ம ஸ்டவ்வில் வடச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி நல்லா காயஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாங்க. உருண்டை வந்து நீங்கள் சிம்மில் வச்சே வணக்குங்க. சிம்மில் வச்சியில் உங்களுக்கு வந்துட்டு எல்லா பக்கமே வந்து வரும். ஹை ஸ்பீடு வச்சிங்கன்னா நீங்கள் என்னங்கன்னா மேலே கருகிரும், பார்த்தா உள்ளே வெந்திருக்காது. நான் சிம்மில் வச்சு எடுத்துருக்கேங்க, நல்லா ப்ரௌன் கலரில் எடுத்துட்டேன். இந்த பார்த்திங்கன்னா ஸ்வீட் சூப்பராக ரெடியாகிருச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூடங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.